ஊரடங்கு காலத்திலும் ரசிகர்களின் உற்சாக வரவேற்பு. கொம்பு வச்ச சிங்கம் டா எஸ் ஆர் பிரபாகரன் இயக்கத்தில் வெற்றி நடை போடுகிறது. பொதுவாக பந்தய குதிரைகள் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த பந்தய குதிரை வந்து இப்போ இந்த மைதானத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு, அடுத்து எந்த மைதானத்தில் ஓடும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி தான் லோகேஷ் கனகராஜ் வந்து இன்றைய பந்தய குதிரையாக இருக்கார். அடுத்து விஜய் வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட தெளிவாக முடிவாயிடுச்சு. ஆமாம், அதற்கு இடையில் இந்த கைதி டூவை முடிச்சுட்டு தான் அவர் வந்து விஜய் படத்துக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று, நம்ம ஏற்கனவே சொன்னோம், கைதி டூ நடுவில் ஒரு படம் இருக்குது. இன்னொன்று, அவர் அவருடைய குருநாதர் அவர் அவர் வாய்ப்பு கொடுத்தவர் கூப்பிட்டா அவர் போய் தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, ஒரு தெலுங்கு படமும் இவர் கமிட் பண்ணி வச்சுருந்தாரு. அதான் ஹீரோ வந்து மகேஷ் பாபு, ஒரு வெயிட்டான அமௌண்ட் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டாரு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அவரே எதிர்பாராத ஒரு திருப்பம் கடைசியில் பார்த்தா அது அவருக்கு நல்லதாகவே அமைஞ்சிருக்கு. ராஜமௌலி வந்து மகேஷ் பாபு அடுத்த படத்துக்கு கமிட் பண்ணிட்டார். மகேஷ் பாபு ராஜமௌலி படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு நடந்து போச்சு. அப்ப ராஜமௌலி அப்படின்னா 2-3 வருஷம் ஆகும்ல, அதுக்கடையில இவர் 4-3 படம் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஆச்சு. சரி, அதே மாதிரி இப்ப கைதி 2 அவரு முடிக்கிறாரு, அதற்கு அப்புறம் தான் வந்து விஜய் படத்துக்கு போறாருங்கிறது ஒரு இறுதியான முடிவா இருக்கு. சரி, அந்த படத்தை நம்ம தயாரிச்சிடலாம் அப்படின்னு லலித் ரொம்ப ஆசைப்படுறாங்க. மாஸ்டர் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் பண்ணாரு, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கு. ஏன்னா வேற ஒரு டைரக்டருக்கு மாட்டிட்டு ஒரு லோல் போட்டுருக்காரு. இப்ப இவரை பொறுத்த அளவுக்கு ரொம்ப தயாரிப்பாளர்களின் இயக்குனரா இருக்காரு, அதனால அவர் மேல அவருக்கு ஒரு தனி கரிசனம். சரி, அதனால எப்படியாவது விஜய் நம்மளோட கோத்து விட்டுருங்கன்னு லோகேஷ் கனகராஜ் மூலமாகவும், மாஸ்டர் படத்தினுடைய தயாரிப்பாளருங்கிற முறையில விஜய்கிட்டையும் நேரடியாகவும் அவர் வந்து தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சரி, அப்போ வந்து விஜய் கொஞ்சம் அந்த சினிமாவில பழுத்து கொட்ட போட்டவராச்ச, தெரியும்ல ஒரு ரெண்டு படம் கையில வச்சிருக்கிற ஒரு தயாரிப்பாளர் நம்மளை வச்சு படம் பண்ணும்போது நம்ம படத்தை பயன்படுத்தி அதை எப்படிலாம் வியாபாரம் பண்ணுவாங்க, இல்லை அதில் இருக்கிற கடன்லாம் எப்படி அடைப்பாங்க, அந்த சுமையை கொண்டு வந்து எப்படி இதில் தலையில் கட்டுவாங்க. அப்புறம் இந்த கடன்லாம் சேர்ந்து அந்த படத்து மேலே வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது டெபிசிட்னு வந்து நின்று வாங்க வீட்டு பத்திரத்தெல்லாம் எடுத்தாந்து கொடுத்துட்டு கையெழுத்து போடுங்கலாம் வரும்ல. கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணமாக சிவகார்த்திகேயன் இருக்கும்போது நம்ம அப்படிலாம் போய் சிக்கிடக்கூடாதுன்னு தெளிவாக இருப்பார்ல, அதனால ஒரு வார்த்தையை ரொம்ப நாகரிகமாக போட்டாராம். எப்படி சார், இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கிற படங்கள் எல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துருங்க, நம்ம இதை பற்றி அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரா. ஓகே ஓகே, அது நியாயமா அப்படித்தானே சொல்லி ஆகணும். அது தரமாட்டேன்னு சொல்லலை சொல்லல. அதான் இப்ப அஜித் பாத்தீங்கன்னா என் படம் எடுக்கும்போது நீங்க எந்த படமும் எடுக்க கூடாதுன்னு அவர் கண்டிஷன் போடுவாரு. இவர் அந்த அளவுக்கும் இல்லைனாலும் சோ அவர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு இப்படி பண்ணது ஒரு சரியான விஷயம்தான். அதனாலதான் லலித் என்னன்னா இப்ப இந்த அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற படத்தை எல்லாத்தாலும் சட்டுப்புட்டுன்னு ரிலீஸ் பண்ணிடலாம்னு பார்த்தா இந்த கோவிட் வந்து விடமாட்டேங்குது. அதனால பாத்தீங்கன்னா சரி ஓகே ஓடிடியில கொடுத்துடலாம் அப்படின்னு அவருடைய பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தியேட்டர்கள் ரிலீஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் ஓடிடியோட பேசிக்கிட்டே இருக்காரு. ஓடிடி பிரீமியர் அப்போ எந்த அளவுக்கு விளம்பரம் கொடுக்கணும், எவ்வளோ நாளைக்கு முன்னே அந்த ப்ரொமோஷன் ஆரம்பிச்சது, 2 வாரமாவது ப்ரொமோஷன் இருக்கணும். ஆமாம் ஆமாம், ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அநேகமாக நான் நினைக்கிறேன் பிப்ரவரியை தாண்டி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க எளிதில் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் ஒரு ஐடியா வேணா கொடுக்குறேன். இப்போ முன்னெல்லாம் வந்து காய்கறியெல்லாம் ரோட்டில் விற்றுட்டு போவாங்க, அவங்க வந்து வாய் கூவி தான் வித்துட்டு போவாங்க. இப்ப எல்லாருமே ஒரு இது ஒண்ணு வச்சுட்டாங்க, லவுட் ஸ்பீக்கர். ஆமா, அதுல வந்து கத்திரிக்காய் முடியங்காய்லாம் சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி மகான் விரைவில் அமேசான் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அப்புறம் சொன்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். காய்கறிக்காரருக்கு ஏதோ கொஞ்சம் காசு கிடைச்சோம், அதான் சொல்றேன். தெருவுக்கு தெரு அதுவும் போவோம், ஒரு விளம்பரம் வேற மாதிரி பெரிய விஞ்ஞானி. இதெல்லாம் தலைவர் கவுண்ட முனி அப்பவே பண்ணிட்டாரு. முனிமா பால் அப்படின்னு டாப் இருக்கல ஓடும் அப்படியா ஒரு படத்துல. அப்புறம் விஜயோட அடுத்த படம்
அதான் தில்ராஜ் வந்து தயாரிக்கிறார் 66 அந்த படத்துக்கான வேலைகளை அப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பீஸ்ட் முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் மட்டும்தான் பாக்கி. இப்போ அந்த வேலைகளை வந்து பரபரன்னு போகணும்ல. ஒரு பக்கம் ராஜி முருகன், அப்புறம் சி முருகேஷ் பாபு, ரெண்டு பேர் தான் அந்த படத்துக்கு டைலாக் எழுத போறாங்கன்னு தகவல் வந்து சொன்னோம். ஆமா, இப்போ அந்த டைலாக் எழுதுற வேலையில மும்முரமா இறங்கிட்டாங்களாம். பர பர பரபரன் வேலை போயிட்டு இருக்குதான். ராஜி முருகன் டைலாக்னா சிறப்பா இருக்கும். ஆமா, அதுக்குள்ளார ஒரு சமூக அரசியல் பஞ்செல்லாம் வைப்பாரு. ஆனா நமக்கு என்ன பர்சனலா வருதா அப்படின்னா, தமிழ் சினிமாவுடைய நம்பிக்கைக்குரிய இயக்குநர்கள் ராஜி முருகன் ஒருவர். அவருடைய ஜோக்கர் எல்லா படமே ஒரு முக்கியமான படங்கள். ஆனா அவர் வந்து ஒரு வசனகர்த்தாவா சுருங்கி போறதா, என்னதான் விஜய் படத்துக்கு வசனம் எழுதினாலும் ராஜி முருகன்ங்கிறது ஒரு இயக்குநரா போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஸோ அது நமக்கு வந்து ஒரு சின்ன வருத்தமா. இல்ல, நீங்க வருத்தப்படவே வேண்டாம். ஏன்னா அவரு கார்த்தியை வச்சு படம் பண்ண போறாரு. அப்படியா? ஆமா. அதற்கு முன்னாடி வந்து ஒரு யானை டாக்டர்னு ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. ஆமா, ஜெயமோகன் கதையிலேயே மிகச்சிறந்த கதை வந்து யானை டாக்டர். நீங்க அந்த கதை வந்து ஜெயமோகன் கதைகள்ல இருக்கு உங்க நண்பர்கள் போய் படிக்கலாம். இல்லைன்னா பவா செல்லத்துறை இருக்காரு இல்லையா, அவரு வந்து அந்த கதையை சொல்லியிருக்காரு. அதை வந்து படிப்பதை விட பேரானந்தம். அது இன்னும் வேணா அதை போய் நீங்க கேளுங்க. அப்படி ஒரு அற்புதமான கதை, அதை தான் அவர் பண்றதா இருந்தாரு. பட் அந்த டாக்டர் வந்து ரொம்ப ஒரு வயதானவர் கதையில. அப்ப அந்த கேரக்டர் யாரு நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அலசி புழிஞ்சு யாரெல்லாம் நடிக்க வைக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. ராஜமுருகன் மனசுல சிவகுமார் கூட இருந்ததா சொல்றாங்க. சூர்யா கார்த்தியோட அப்பா மீண்டும் நடிக்க வர்றாருன்னா அது ஒரு பெரிய பரபரப்பு. சிவகுமார் சார் நடிச்ச ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இவங்க தலையெடுத்ததுக்கு அப்புறம் அவர் அப்படியே கொஞ்சம் நிறுத்திட்டாரு. ஆனா உண்மையில ராஜமுருகன் படத்தில் சிவகுமார் நடிச்சா உண்மையிலே ஒரு நல்ல படம். மனதில் அப்படி ஒரு எண்ணம் இருக்குதான், அவர் நடிப்பாரா இல்லையாங்கிறது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பட் இப்போ டோட்டலா என்ன பண்றாங்கன்னா, அந்த படத்தை வந்து அப்புறம் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த காட்டுல போய் எடுக்கிறது ஒரு பிரச்சனை. இந்த கொரோனா வந்து எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா முக்கியமா யானையை வச்சு அவங்க எடுத்தே ஆகணும். யானையை கிராபிக்ஸ்ல பண்ண முடியாதுங்கிறது ஒண்ணு. ஆமா, ஆனா டைட்டில் மட்டும் போட்டுக்கலாம், யானை வந்து கிராபிக்ஸ் உருவாக்கப்பட்டதுன்னு போட்டுக்கலாம். இல்ல, தத்ரூபமா கொண்டு வந்துட முடியாது. ஓரளவுக்காவது கொஞ்சம் நடிக்க வச்சுட்டு மிச்சத்தை வேணா கிராபிக்ஸ்ல பண்ணிக்கலாமே தவிர முழுசும் பண்ண முடியாது இல்ல. ஸோ அந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதுனால யானை டாக்டரை பிறகு பண்ணிக்கலாம், கார்த்தி படத்தை இப்போ பண்ணிக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. சர்தார் அவர் முடிச்சுட்டு வந்த பிறகு அநேகமாக இந்த படத்தை ஆரம்பிப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கார்த்தி தான் ஏகப்பட்ட படங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம், ஓகே ஓகே, பரவாயில்ல. ராஜமுருகனுக்கு அவர் ஒரு கன்சிடரேஷன் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ நீங்கள் லோகேஷ் கனகராஜ் பற்றி சொன்னீங்கல்ல, இப்போ மாஸ்டர் படத்தை எடுத்த லலித் வந்து மீண்டும் வந்து லோகேஷ் கனகராஜை வந்து அப்ரோச் பண்ணார் நாம் படத்துக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து இவருக்கு எந்த மாதிரி அந்த படத்தை எடுத்து கொடுத்தாரு, இவர் நினைச்சதை விட கம்மியா. இன்னொன்னு, ஒரு தயாரிப்பாளரின் இயக்குனராக இருந்ததோடு தானே இவரால் மறுபடியும் அவர் பேரையே வந்து கன்சிடர் பண்ண முடியுது. போட்டோ செஷனே ரெண்டு நாள் ரூம் வச்சு எடுத்து முடிச்சுட்டாரு. அதுதான் சொல்ல வர்றேன். ஆனா இதே மாதிரி இந்த பீஸ்ட் இயக்குனர் நெல்சனை வந்து அவரை வச்சு படம் எடுத்த பட நிறுவனங்கள் கன்சிடர் பண்ணுமா அப்படின்னா சந்தேகம் தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன அவருடைய ஆட்டிடியூட்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஆஃப்டர் டாக்டர் வெற்றின்னு சொன்னோம். இப்போ கூடுதலாக என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா, இப்போ நெல்சனை வந்து சில கம்பெனிகள்லாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவர் என்னன்னா 30 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு. 30 என்னன்னா, என்னை வந்து ரஜினி படம் பண்ணுறதுக்கு சன் பிக்சர்ஸில் கூப்பிடுறாங்க, அஜித் படம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஆஃபர் இருக்கு. அஜித் படம் பண்ணுறதுக்கா அப்படின்னு அவர் தரப்பில் சொல்கிறாங்களாம். அவர் தரப்புலன்னா அவர் வாயால் சொன்னாரா இல்லையோ. அந்த பீஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விடிவி கணேஷ் மாதிரியான ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா அந்த நடிக்கிற நேரம் தவிர மற்ற நேரம்லாம் நெல்சனுடைய கோபா சேவாவாக இருக்காங்களாம். கொள்கை பரப்பு செயலாளராக. அண்ணன் எப்படி தெரியுமில, அண்ணனை அங்கே கூப்பிட்டாங்க, அண்ணனை இங்கே கூப்பிட்டாங்கிற சென்ஸில் ஃபுல்லாக அந்த நெல்சனுடைய புகழ் பாடி. எனக்கு இவங்க தான் அவர் 30 கோடிக்கு ஏலம் போட்டு ஏத்தி விட்டுருப்பாங்க. ஏன்னா கோப்பா சேவான நாஞ்சில் சம்பத்தே எங்க இருக்காருன்னு தெரியல. இல்ல இல்ல, ஏன்னா கமல் ப்ரொடக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிக்கிறார்ல, அதுல அவருக்கு 30 கோடி சம்பளம்னு சொன்னீங்க. ஆமா, இப்போ அதே படத்தோட டைரக்டர் யாரு, டாக்டர் டைரக்டருக்கு 30 கோடினா அப்புறம் என்ன, டைரக்டரும் ஹீரோவும் கிட்டத்தட்ட ஒரே சம்பளத்துல போறாங்க. அது மட்டும் இல்ல, இவர் பாத்தீங்கன்னா இப்ப ரஜினி படத்துக்கான அழைப்பு இருக்கு. இப்ப அவங்களே சொல்ற மாதிரி அஜித் படத்துல இருந்து ஆஃபர் பண்றாங்க போது அப்படி ஏத்திக்கிட்டே போக வேண்டியதானே. அதுதான் விஷயம். ஒரு வழியா இந்த வடிவேலு நடிக்கிற நாய்சேகர் படத்தோட ஷூட்டிங்கை இந்த 18ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க. 18ஆம் தேதி? ஆமாம், போன 18. போன 18னா போன மாசமா? இல்லைங்க, இன்னைக்கு தேதி என்னங்க? 20. ஆமாம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஆரம்பிச்சிட்டாங்க. ECRல இந்த ரோடு சைடுலாம் போயிட்டு இருக்காங்க ஷூட்டிங். சரி, 2 நாளைக்கு முன்னாடி தைப்பூசம் அன்னைக்கு. ஆமாம், 18ஆம் தேதி தைப்பூசம். சரி, அதுதான் அது ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால அன்னையிலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாய்சேகருக்கு தைப்பூசத்துக்கு என்னங்க சம்பந்தம்? என்னங்க இல்லைங்க, உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஹீரோவோட பேர் வடிவேலு. சரி, தைப்பூசங்கிறது வடிவேலுங்கிறதே இவருக்கு தெரியாதா? இருங்க, அந்த தைப்பூசத்துக்கு என்ன மகிமைங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஹீரோவோட பேரு வடிவேலு. சரி, தைப்பூசங்கிறது முருகருக்கு
உகந்த நாள். சரி, அன்னைக்கு வந்து முருகர் எல்லாரும் வந்து பக்தியா கொண்டாடுவாங்க, தரிசனம் செய்வாங்க. அன்னைக்கு நல்ல நாளுங்கிறதுனால அந்த சென்டிமெண்ட் ஒரு காரணமா இருக்கு. இல்லமா, தைப்பூசம் வந்து முருகருக்கு உகந்த நாள், ஓகே. வடிவேல் எதுக்கு அந்த நேரில் ஆரம்பிச்சாரு? ஏங்க, அவர் பேரும் முருகர் பேர் தானங்க. ஏங்க அப்படியா? அத விளக்கமா சொல்லாம ஏபா போட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு பாருங்க. ஆனா நீ வந்து என்னைய சொல்ற, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்ட்டு. அந்த படம் பேரு நாய் சேகர் ரிட்டர்ன். நீ பாட்டுக்கு நாய் சேகர் நாய் சேகர் சொல்லிட்டு இருந்தா பாக்குறவங்க குழம்பிட மாட்டாங்களாப்பா. அவங்களே குழப்பற மாதிரி தானே வைக்கிறாங்க. அந்த டைட்டில் தான் வேற டைட்டில் வச்சாப்பா. எனக்கே ஒரு டவுட், நாய் சேகர் ரிட்டனா நாய் சேகர் ரிட்டன்ஸா? நான் சொல்றேன், ரிட்டன்ஸ் ரிட்டன்ஸ் நான் சொல்றேன். தொந்தியும் தொப்பியும் ஒண்ணுதான், மந்திக்கு மறுபேரும் மங்கி தான்.